அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சம் அடைந்த நம் ராமானுஜரே தஞ்சம். சூடி கொடுத்த சுழகுடி கோதை நாச்சியார், ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதுவே, நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம், ஜாய் ஹிந்த், ஜாய் ஸ்ரீராம். என் அன்பான நண்பர்களே, என்னுடைய உறவுகளே, இன்றைக்கி அதி அற்புதமான விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, மனிதன் முதல்ல நம்ம உறங்குனா தான் எல்லாமே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரமாவது, குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது ஒரு மனிதன் உறங்கணும். அப்போ தூங்கும் பொழுது நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். எப்பயுமே நல்ல தூக்கம் தூங்கணும். அப்போ என்ன நல்ல தூக்கம் என்ன, கெட்ட தூக்கம் என்ன? அப்போ நல்ல தூக்கத்தை முதல்ல பார்ப்போம், பாசிட்டிவாக. இப்போ நல்ல தூக்கம் தூங்கணும்னா, நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எப்பயுமே வீட்டில் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே நீங்கள் முதல்ல குளிச்சிடணும். குளிச்சுட்டு தான் இரவில் நம்ம படுக்கிற ஒரு பழக்க வழக்கத்தையும் வச்சுக்கணும். எப்பயுமே குளிச்சுட்டு ஒரு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தான் நம்ம கணவன் மனைவி யாராக இருந்தாலும், வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற மனைவியாக இருந்தாலும் சரி, குளிச்சிடணும். ஃபஸ்ட்டு விஷயம், அவங்க குளிச்சுட்டு படுக்கையில் அவங்க தூங்கும் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு இளையராஜா மியூசிக் சாங் கேட்டுக்கிட்டே தூங்கலாம். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அடுத்து என்ன செய்யலாம், அந்த பெட்ரூமில் ஊதா கலர் லைட்டு. மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கீங்க, சாதாரண ஆளாக இருந்தாலும் ஒரு லைட்டு, இப்போ எல்இடி பல்ப் வந்துருச்சு, ஊதா கலர் எல்இடி, சின்ன எல்இடி போட்டுக்கலாம். தெரியும். அடுத்தது என்ன செய்யலாம், நீங்கள் விஷயம் நல்லா யோசனை பண்ணி வரோம். மரக்கட்டில் இருந்தால் மரக்கட்டிலில் படுக்கிறது மிகவும் சிறப்பு. என்கிட்ட மரக்கட்டில் இல்லைங்க, சாதாரண இதாக இருக்குன்னா, நீங்கள் அழகாக தரையில் பாய் போட்டு படுங்க. அப்போ பாய் போட்டு படுத்தால, இல்லை இப்போ உங்களுக்கு மெத்தை இருந்தால் இலவம் பஞ்சு மெத்தை யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது போன்ற விஷயந்தான். அந்த பாய் போட்டு படுக்கும் பொழுது நீங்கள் பாயை போட்டு கிழக்க தலை வச்சு மேற்க கால் நிட்டுவது மிகவும் சிறப்பான செயல். அப்போ தூங்கும் பொழுது நல்ல விஷயம், அப்போ மியூசிக் கேட்டு தூங்க போகிறீங்க, அப்போ நல்லா இருக்கும் வாழ்க்கை. அப்போ நைட்டு முழுவதும் நல்லா தூங்குவீங்க. இந்த இலவம் பஞ்சில் படுத்து தூங்கலாம். இதுதான் ஒரு சில விஷயங்கள். அப்போ மரக்கட்டில் இருந்தால் மரக்கட்டிலில் படுத்து தூங்க, இரும்பு கட்டில் அறவே இருக்கிறவங்க யூஸ் பண்ணீங்க, ஆனால் இப்போ கீழே தரையில் படுத்து தூங்குவது மிகவும் சிறப்பாக இருக்கும், மரக்கட்டில் இல்லைன்னா. அடுத்தது, உங்களை தூங்க விடாமல் ஒரு சில விஷயம் பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பொருட்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களை வந்து தூங்கவே விடாது, இதுதான் உண்மை. அப்போ தூங்கக்கூடாத விஷயங்கள் என்னங்க, அது நீங்கள் கேட்கலாம். அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பேப்பர் படிக்கிற பழக்கமாக இருந்தால், நீங்கள் உங்கள் வீட்டில் பெட்ரூமில் படுக்க போகிற நேரத்தில் பேப்பரை படிச்சுட்டு தூங்குறவங்களாக இருந்தீங்கன்னா, புக்கோ பேப்பர் படிக்கிறவங்களாக இருந்தால், பல செய்திகளை பார்ப்பீங்க. பல செய்தி, தவறான செய்திகளை பார்த்துட்டிங்கன்னா அது நெகட்டிவாக மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி. அப்போ படுத்துட்டு உங்கள் தலைக்கு பக்கத்தில் அந்த பேப்பர்லாம் வைக்காதீங்க. பேப்பரு, நோட்டு, புக்கு, இது மாதிரி விஷயங்கள். நல்ல புக்கு படித்தா நல்ல விஷயம், ஆனால் பாசிட்டிவான புக்கை படிக்கிறீங்க, படிச்சுட்டு வைக்கிறீங்கன்னா ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் பேப்பர் பார்த்தீங்கன்னா, பேப்பர் எல்லாமே நெகட்டிவான விஷயந்தான் வரும். அடுத்து என்ன செய்யணும், நீங்கள் உங்கள் பெட்ரூமில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நாடகம் பார்த்துட்டு தூங்காதீங்க. தயவு செய்து, நாடகத்தில் பெரிய நெகட்டிவ் எனர்ஜி தான் ஃபுல்லாக. அப்போ அந்த நாடகத்தில் என்ன ஓடுதோ அதில் மனசில் பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த பதிவு தான் உங்களை தூங்க விடாது. மனிதன் முதல்ல நல்லா தூங்கினா தான் காத்தலங்காட்டி எழுந்திரிச்சு சிறப்பான விஷயங்கள்லாம் செய்ய முடியும். அப்போ தூங்குனா, தூங்குறதுக்கு இது போன்ற அருமையான தகவல் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அப்போ ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் நாடகம் டிவியில் நாடகத்தை பார்த்துட்டே தூங்கக்கூடாது. அந்த நாடகத்தை பார்த்துட்டு தூங்குனீங்கன்னா அது மிகப்பெரிய தவறான செயல், இதுதான் உண்மை. அப்புறம் இப்போ காலப்போக்கில் ரொம்ப நவீனமாக வந்துட்டோம். நம்ம எப்போ பார்த்தாலும் எல்லார் கையிலையும் நம்ம செல்லு வச்சுருக்கோம். அப்போ செல்லை பார்த்துட்டே நம்ம தூங்குகிறோம். செல்லை பார்த்துட்டு தூங்குறது தவறு இல்லை, ஆனால் செல்லை பார்த்து நீங்கள் தலைக்கிட்ட வைக்கிறது மிகப்பெரிய தவறு. அப்போ செல்லினுடைய அந்த அலைவரிசை இழுத்துக்கிட்டே இருக்கும், அதை நம்ம தலையை வந்து பாதிக்கும், இது உண்மையான விஷயம். இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவுமே வைக்காதீங்க. இந்த சாவி, அப்படியே சாவியை எடுத்துகிட்டு வருவோம், சாவியிட்ட பக்கத்துலேயே வச்சிடறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது மிகவும் சிறப்பு. இப்போ பூட்டு சாவிலாம் கொண்டு வந்து அப்படியே வருவாங்க, அப்படியே பூட்டுவாங்க, அப்படியே கொண்டு வந்து தலைக்கிட்டே சாவியை போட்டுருவாங்க, பூட்டாக இருக்கட்டும் சாவியாக இருக்கட்டும். இந்த மாதிரி விஷயம்லாம், இரும்பு பொருட்கள்லாம், எந்த பொருளையும் தலைக்கிட்ட வைக்காம படுத்து வருங்கிறது மிகவும் சிறப்பான விஷயம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். எப்பயுமே சொல்கிறேங்க, நீங்கள் இப்போ நைட்டு மாத்திரை போகிறவராக இருந்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம பெட்டு மேலே மாத்திரை வச்சுக்காதீங்க, தலைக்கிட்டே மாத்திரை வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது. அப்போ என்னென்னா, மாத்திரை இருக்கையில் நமக்கு எண்ணமே அந்த மாத்திரையோட மனதால் ஓடிக்கிட்டே இருக்கும், நல்லா தூக்கம் உறங்க முடியாது.
நீங்கள் நல்லா உறங்கணும் அப்படின்னா, அருமையான உறக்கம் உறங்கணும்னா இது போன்ற விஷயங்கள் செஞ்சால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இதை விட மிகப்பெரிய தவறான செயல் ஒன்று, நம்ம பர்ஸு வச்சுருப்போம், அந்த கார்டு கிரெடிட் கார்டு அது இதுன்னு வச்சுக்கிட்டு அந்த நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு நாளைக்கு இதுக்கு பணம் கட்டணுங்க, நாளைக்கு இதுக்கு பணம் கட்டணுங்க, அதுக்கு பணம் கட்டணுங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா இது மாதிரி சொன்னோம்னா நம்மளுடைய எண்ண அலை நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்க. அப்போ நைட்டு போற உறங்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கணும், உறங்கும்போது என்ன நினைக்கணும், அப்போ அந்த கடன் சுமைகளை நினச்சிக்கிட்டே நம்ம இருந்தோம்னா நம்மளால் உறங்க முடியாது. அப்போ இந்த மாதிரி விஷயம், கடன் அட்டை, கிரெடிட் கார்டு, இந்த கடனை பற்றி யோசிக்காமல் ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் அதி அற்புதமாக தூங்குவதற்கு இது ஒரு அஞ்சாறு விஷயத்தை விட்டுருங்க. இந்த மாதிரி சொன்ன விஷயத்தை இன்னொரு அஞ்சு விஷயம் முன்னாடி சொன்ன பாருங்கள், அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் செய்யுங்க. எப்போயுமே நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவசியம், இப்போ லாக்டவுன் முடிய போகுது, இனிமேல் ஓப்பன் ஆக போகுது, நீங்கள் வேலைக்கு போகிறா இருந்தாலும் வீட்டில் இருந்தாராலும் இரவு படுக்கும் பொழுது, நம்ம வீட்டில் பெரிய பெட்ரூம்லைங்க, நான் ஒரு சின்ன பெட்ரூமில் தாங்க இருக்கேன், சாதாரண வாடகை வீட்டில் தாங்க இருக்கேன், யாருக்காக இருந்தாலும் இது பொருந்தும். ஏழைனாலும் ஆறு மணி நேரம் தூங்கும், ஆறு மணி நேரமாக தூங்கணும், பணக்காரனாலும் ஒரு ஆறு மணி நேரமாக தூங்கணும், தூங்கினா தான் உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு அடுத்த நாள் காத்தில மிக சிறப்பாக செயல்படுத்த முடியும். அப்போ நம்ம இரவில் படுத்த உடனே அருமையாக தூங்குவதற்கு ஒரு சில வழிகள் சொல்லியிருக்கேன். எப்பயுமே உங்கள் வீட்டில் வடக்கையும் கிழக்கையும் ஜன்னல் இருந்தால் அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி வைங்க, அப்போ காற்று அருமையாக வரும், இயற்கையாக தூங்கலாம். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ நம்ம வேலைக்கு போயிடறோம், போயிட்டு வர்றோம், வீட்லேயே இருக்கோம், அப்போ இரவு படுக்கும் பொழுது நம்ம குளிக்காமல் படுக்குவது மிகப்பெரிய தவறான செயல். இதுதான் முதல்ல உண்மையாக நீங்கள் கவனிக்கணும். அப்போ நீங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருமே யாராக இருந்தாலும் குளிச்சுட்டு தான் நீங்கள் படுக்கணும். ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் குளிச்சுட்டோன்னே உடம்பு வந்து எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாகிரும், அப்போ நல்ல தூக்கம் வரும், அப்போ அருமையான தூக்கம் தூங்கலாம். இப்போ தூங்கும்போது மாத்திரை போட்டு தூங்குறவங்க தயவு செய்து மாத்திரை போடாமல் தூங்கலாம். நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் டிப்ஸை பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மையான தகவல். இது போன்ற ஒரு சில பயனுள்ள தகவலாக நீங்கள் பயன்பெறுங்க. இந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்கேன், வாழ்க்கையில் தூங்கினா தான் எதையுமே ஜெயிக்க முடியும். அப்போ மனசில் சந்தோஷமாக மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கேன்னு நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு உங்களுடைய எண்ணமே நம்ம பெரிய பணக்காரராக இருக்கோம் அப்படிங்கிற நினச்சிங்க. இளையராஜா மியூசிக் போட்டுட்டு அப்படியே தூங்குங்க. என்றைக்குமே பெட்ரூமில் லைட்டு, ஊதா கலர் லைட்டு வச்சுக்கிட்டு அந்த லைட் ஏரியா வச்சுட்டு தூங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தூங்கும் பொழுது தான் ஒரு மனிதன் வந்து முதல்ல சிறப்பாக செயல்பட முடியும். அதனால் இது போன்ற நீங்கள் பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை அளிக்க உதவிய பிரபஞ்சருக்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜாய் ஸ்ரீராம்.